एवरीवन वेलकम टू स्मार्ट प्लान अकाडमी नम्म इनिक्कु इन्न पार्क्क पोरोम अप्पडिना इंद वीडियोल तमिल पार्क्कलाम तमिळ्ल पाथींगन्ना 9th स्टैंडर्ड इरुक्क नूल्वळि एल्लाम पार्क्कलाम इंद वीडियोल नम्म मुडिंज अळवुक्कु पार्क्कलाम सो इदुल मुडिक्क मुडियल अप्पडिना अडुत्त वीडियो कंटिन्यूएशन्लयुम नम्म पार्त्तरलाम फर्स्ट पारुंग ஈரோடு தமிழ் அன்பனை பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் என்ன எழுதியிருக்காருனா தமிழ் ஓவியம் அப்படிங்கிறத எழுதியிருக்கார். ஈரோடு தமிழ் அன்பன் இ தமிழ் ஓவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் இது. என்னென்னா நம்ம பாடப்பகுதியில் வந்து ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கவிதை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பனோட தமிழ் ஓவியம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஓவியம் வரைகிறவங்க தமிழில் இன்பமாக இருக்கிறவங்க தான் ஓவியம் வரைவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரி, இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் பார்த்தாலே புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரோடு தமிழ் அன்பன் வந்து புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இவர் பாருங்க, ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு, இது பாருங்க, கூ கூ இந்த மாதிரி யூ இந்த மாதிரிலாம் வந்தாலே ஈரோடு தமிழ் அன்பன் தான். இது மாதிரி ஈஸியாக நான் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வணக்கம் வள்ளுவருக்கு பார்த்தீங்கன்னா 2004 சாகித்ய அகாடமி விருது அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது நான் வச்சுக்கலாம். ஈரோடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஈரோடில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்போ ஈரோடு தமிழ் அன்பன் அவரோட தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூல் தான் நம்ம பாடப்பகுதி. ஹைக்கு, சென்ட்ரியோ, லிமரைக்கோ அப்படிங்கிற புது புது வடிவங்களில் கவிதைகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவிதைகள் இது எல்லாமே. இவரும் கூ கூனே முடியுது. சாகித்ய அகாடமி வணக்கம் வல்லவருக்கு 2004 வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ தமிழன்பன் கவிதைகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசில் ஒரு பரிசு பெற்றிருக்கு. இப்போது சாகித்ய அகாடமி வணக்கம் வள்ளுவன் இதே வந்துட்டு தமிழக அரசோட பரிசு பெற்றது தமிழன்பன் கவிதைகள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளும் இவரோட நூல்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்க, இப்போ பாருங்கள் ஒரு பாஸ் கொஷின், இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கல நிகண்டு. ஓகேங்களா? இனிமையும் நீர்மையும் தமிழல் தமிழ்லனல் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் பிங்கல நிகண்டு, இந்த நூல்லேருந்து தான் இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், இது பாரதியார். யாமறிந்த மொழிகள் யாருப்பா யாருப்பா அப்படி அறிஞ்சிருக்கிறாங்க எல்லா மொழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். யார்? பாரதியார். ஓகேங்களா? சரிங்க, அடுத்தது உலக தாய்மொழி நாள் பார்த்திங்கன்னா February 21. ஸோ இதுதான் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்னா இலங்கை, சிங்கப்பூர், ரெண்டு நாடு தாங்க. ஒன்று ஸ்ரீலங்கா நமக்கு கீழே இருக்குங்க, இன்னொன்று சிங்கப்பூர். ஓகேங்களா? இந்த ரெண்டு நாடு தான் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க பல நாடுகளில், பட் ஆட்சி மொழியாக இருக்கிறது இலங்கை, சிங்கப்பூர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா தூது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பது ஒன்று. அப்போது தூது அப்படிங்கிறது எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்பாங்க. இலக்கியமா, காப்பியமா, காவியமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது சிற்றிலக்கியம். ஓகேங்களா? இது வாயில் இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சந்து இலக்கியம் என்றும் வேறு பெயர். அப்போது தூதுக்கு இன்னொரு பெயர் என்ன? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். பாருங்க, வாயில் சந்து சந்தில் சிந்து பாடுறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தூது, யாராவது ஒருத்தர் மேலே காதல் கொண்டா வந்து தலைவன் தலைவிக்கு அனுப்புறது தானே தூது. அதான் பார்த்திங்கன்னா ஒரு சந்து கேப் கிடைச்சாலும் போதும்ப்பா, அவங்க வந்து தூது அனுப்பிடுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தலைவன் தலைவர்கள் காதல் கொண்ட ஒருவர்ப்பால் மற்றொருவர் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதலான வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவது. இப்போ 10 பொருள்களை வந்து தூது விடுவது தான். சரிங்களா? இது கழிவெண்பாவால் இயற்றப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த தமிழ் வீடு தூது பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே தூது விடப்பட்டதுன்னா மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி, ஓகேங்களா, தன்னுடைய காதலை கூறி தமிழ் மொழியை தூது விட்டார். எதை தூது விட்டாருன்னு கேட்பாங்க, தமிழ் மொழியை தூது விட்டார். ஸோ இந்த தூது பார்த்திங்கன்னா எத்தனை கன்னிகளை விழுதுன்னா 268 கன்னிகளை விழுவது. பாருங்கள், 2 குழந்தையிலேருந்து பொண்ணாக இருக்கிறவங்க 2 68 இருக்கிற எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, தூது விடுவாங்கன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெண்கள் வரைக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றன. இந்நூலை வந்து ஊவேசா பாருங்கள் தமிழ் விட்டு தூத 1930 பார்த்திங்கன்னா
முத முதலில் பதிப்பித்தார். ஓகேங்களா, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, பட் பதிப்பித்தவர் யார்? ஊ வேசா. இதுவும் பாருங்கள், ஊ வேசா, மூணு லெட்டரா, 1 2 3 30, இதுலேயும் பாருங்கள் மூணு வருது, நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது தமிழ் ஒலி. ஓகேங்களா, கவிஞர் தமிழ் ஒலியை பற்றி பார்க்கலாம். இவர் 1924-65 வரைக்கும் புதுவையில் பிறந்தார். தமிழ் ஒலி புதுவையில் பிறந்தார். ஓகேங்களா, பாரதியாரின் வழித்தோன்றர், பாரதிதாசனின் மாணவர். இப்போ இது கேட்பாங்க, பாரதியாரை வழித்தோன்றர் யார், பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. தமிழ் ஒலி, கவிஞர் தமிழ் ஒலி. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் பாருங்கள் என்னென்னலாம் வந்துட்டு இவருடைய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பாருங்கள், மாதவி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். மாதவி ரொம்ப வீரமாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் அவங்களுக்கு ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க. வீரமாக இருந்தாலே நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, சிலை வச்சுருவாங்க தாங்க, சிம்பிள். ஓகேங்களா, அப்போ என்னாச்சுன்னா, அந்த மாதவியோட சிலையை பார்த்து ஒரு கவிஞன் காதல் கொண்டாடுறார். ஓகேங்களா, அந்த காதலுக்கு ரெண்டு பறவை தூதி போகுது, ஒன்று கிளி இன்னொன்று குருவி. மாதவியோட சிலையை பார்த்து ஒரு கவிஞன் காதல் கொண்டாரு, அதுக்கு ரெண்டு பறவை தூது போகுது, ஒன்று கிளி இன்னொன்று குருவி. ஓகேங்களா, ஸோ அந்த கிளியும் குருவியும் எப்போ போகுதுன்னா மே மாதம் போகுதுங்க தூது. மே மாதம் எல்லாம் லீவில் ஜாலியாக இருப்பாங்க, வீட்டில் சும்மா இருக்காமல் யோசிச்சுட்டு அது இதுன்னு தூது அனுப்பிட்டு ஒருத்தர் மேலே காதல் கொண்டு சும்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க, மாதவி வீரம், நிலை பெற்ற சிலை, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பனின் கிளிகள், குருவிப்பட்டி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிக்கு தமிழ் தெரியும். மாதவினாலே தமிழர், தமிழ்நாட்டில் தானே அந்த மாதவியோட கதையெல்லாம் இருக்குது, தமிழர் சமுதாயம் நான் வச்சுக்கலாங்களா. சரி, ஆனால் பாடப்பகுதி பாருங்கள், தமிழ் ஒலியும் கவிதைகள் அப்படிங்கிறதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த பாட்டெலாம் நீங்கள் புக் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட் இது நூல் வழி மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அடுத்தது சுந்தரரின் திருத்தொண்டத்தொகை அடியவர் அடியவரை வந்து பெருமையை கூறுகிறது. இப்போது சுந்தரரின் பெருமையை கூறுவது வேணால் திருத்தொண்டத்தொகை. ஓகேங்களா, திரு தொண்டத்தொகை. ஓகேங்களா, சரிங்க, இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி. அப்போது நம்பியாண்டார் நம்பி, திருத்தொண்ட திருவந்தாதி, சுந்தரர் பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் தொகை. ஓகேங்களா, ஓகே, இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 மூவரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். அப்போ இது எப்படிங்க, ஃபஸ்ட்டு தொகைனா சுந்தரர். ஓகேங்களா, மகிழ்க்கு தொகை வந்து சுந்தரமாக இருக்கு, சுந்தரம்னா அழகு. ஓகேங்களா, அப்போது தொகைனா சுந்தரர், நம்பியாண்டார் நம்பி, திருத்தொண்ட திருவந்தாதி. ஓகேங்களா, ஓகேங்களா, வந்தாதி, நம்பி வந்தாங்கன்னு நான் வச்சுக்கோங்க, நம்பி வந்துட்டாங்க, நம்பி இங்கே வந்துல வந்தாதியில் இருக்க வந்து. இது ஓகேங்க. அடுத்தது சேக்கிழார், அது பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் புராணம். சேக்கிழார் பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் புராணம், இதாங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்க, சேக்கிழார் எந்த நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, 12ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா, இவர் யாருடைய அரசவை கவிஞர் அப்படின்னா, சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் வந்து முதலமைச்சராக இருந்தார். இவரை வந்து பக்திச்சுனை நவி சொட்ட சொட்ட பாடிய கவி உலவை அப்படின்னு மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாராட்டியிருக்கார். இதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ இது யார் சேக்கிழாரை புகழ்ந்து பாடினார், மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது பார்க்கலாங்க, எட்டு தொகை நூல்களில் வந்து ஒன்று புறநானூர். புறநானூரை பற்றி பார்க்கலாம். எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது வந்து, நம்ம தெரியும் வீரம், வெற்றி, கொடை, இதை மாதிரி வந்து புற வாழ்வை பற்றி பேசுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வாட்ச் விட்டுக்குங்க. உடனே ஒன்று பார்த்துங்க, பண்டைய தமிழரின் வர அரிய வரலாற்று செய்திகளை அறிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கந்தர்வன் மன்னனின் இயற்பெயர் வந்து நாகர், தண்ணீர் தண்ணின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த லெசனோட நூல்வெளி தான். ஸோ கந்தர்வனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம். ஓகேங்களா, நாகலிங்கம் இவர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, கந்தர்வன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றினார். எங்கே பணியாற்றினார்னா, தமிழ்நாடு அரசோட கருவூல கணக்குத்துறை. ஓகேங்களா, ஸோ கந்தர்வன் பார்த்தீங்கன்னா கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றுவார். கவிதையிலும் பலது எழுதியிருக்காரு, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியன இவர் குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். ஓகேங்களா, பாருங்கள் கந்தவன்னாலே தண்ணீர் தண்ணின்னு நான் வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லாக தூக்கி போடுறார். ஓகேங்களா, தண்ணிக்குள்ளே கந்தர்வன் ஒவ்வொரு கல்லாக வந்து தூக்கி போடுறாருன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது சாசனம்,
சாசனம் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டக்கு வந்து ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டு யோகாசனம் பண்ணுறாரு. ஓகேங்களா, யோகாசனம் பண்ணுறாரு. அப்போ ஒரு கொம்பு முளைச்ச யானை துரத்திட்டு வருது, நான் வச்சுக்கோங்க கொம்பன். ஓகேங்களா, மூணே நான் வச்சுக்கலாம், மூணே முடிதாங்க. இது எல்லாமே சிறுகதை தொகுப்புகள், கதை கிடையாது, கவிதை கிடையாது, நூல் கிடையாது, சிறுகதை. இவருடைய பேர் என்ன, நாகலிங்கம். இந்த மாவட்டம் ராமநாதபுரம். இவ்வளோதாங்க இம்பார்ட்டன்ட் இதில். அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை. சரிங்களா, இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்கள் உண்டு. மணிமேகலை பற்றி தான் அது சொல்கிறது. இது மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி சொல்லுதுங்க, இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது வந்துட்டு அதனால் இதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா மணிமேகலை துறவு, மணிமேகலை துறவு அப்படின்னு இதை சொல்லுவாங்களாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். அப்போ புரட்சி காப்பியம்னா என்னென்னா மணிமேகலை. இதே புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா, ரிலேட் பண்ணிக்கோங்க. காப்பியம், புரட்சி காப்பியம் அப்படின்னா மணிமேகலை. அதே மாதிரி மணிமேகலை வெண்பா இயற்றினது யாருன்னா பாரதிதாசன் தான். ஓகேங்களா, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை தான். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருசவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது. பௌத்த சமயச்சார், என்ன சமயம், பௌத்த சமயம். அதே மாதிரி இது ஒரு புரட்சி காப்பியம், பெண்மையை முதன்மைப்படுத்திய காப்பியம். அடுத்தது வந்து மணிமேகலை பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி. ஏன்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோ வழிகள் பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார் சொல்லி தான் வந்துட்டு ஏற்றுவார். சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோ வழிகள் கிட்ட அடிகள் நீரே அருளுக அப்படிம்பாரு. அதன் பேர் தான் வந்துட்டு அவர் சொன்ன கதையை கேட்டு தான் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றுவார். ஸோ அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கோவலன், கண்ணகி இவங்களோட வரலாறுலாம் முடித்து மாதவி, அப்புறம் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை தான், மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை கூறுவதான் இந்த மணிமேகலை அமைந்துருச்சு. ஓகேங்களா, முத இதில் பாருங்கள் மணிமேகலை வந்து 30 காதைகளை கொண்டதுங்க. இதில் முதல் காதை பார்த்திங்கன்னா விழாவரை காதை. எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னாகும், ஒரு திருவிழா வைப்பாங்க இல்லையா. இப்போ வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மாதம் பொங்கல் எல்லாம் திருவிழாவாக ஜாலியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு மாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா லீவே கிடைக்காது, அவ்வளோதாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் விழாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை ஏற்றியவர் வந்து கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா, சாத்தன் அப்படிங்கிறதான் இவருடைய ஏற்பெயருங்க. இங்கே பாருங்கள் சாத்தன்கிறதான் ஏற்பெயர். இந்த சீத்தலைங்கிறதும் கூலவாணிகளாம் இவருடைய அடைமொழி. இவருக்குன்னு யார் யாரோ வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். இவர் வந்து திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார், அதனால் சீத்தலைங்கிற பேர் வந்துருச்சு. ஓகே, அடுத்த கூலவாணிகள் எப்படி வந்துச்சு, கூலம்னா தானியம், அதனால் வந்துட்டு இவர் மதுரையில் வந்து கூலவாணிகம் செய்தோம், தானியத்தை விற்கிற வியாபாரம் செஞ்சு வந்ததுனால கூலவாணிகள் சீத்தலை சாத்தினார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் தெரியும். தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். அப்போ சாத்தனாரை பாராட்டினது ரெண்டு பேருமே, ரெண்டு பேர்த்தையுமே புகழ்ந்துக்கிறாங்க, மாற்றி மாற்றிங்க, யாருமே இவங்க உள்ள பாருங்கள் தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் இதெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டினது தான். ஓகேங்களா, அடுத்தது திருக்குறள் பற்றிய சில குறிப்புகள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் ஃபஸ்ட்டாக எப்போ அச்சிடப்பட்டதுன்னா 1812. ஓகேங்களா, திருக்குறள் 12 பாருங்கள். இது எப்படி நான் வச்சுக்கலாம், ரெண்டில் முடியுதா, திருக்குறள் 2 அடிகளால் ஆனது. ஸோ இப்படி நான் வச்சுக்கலாம், திருக்குறள் அது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியாது. பாருங்கள் ஆளில் தொடங்கி 4, நமக்கு தெரியும் காங்காச்சானால் பார்த்தீங்கன்னா காலை ஸ்டார்ட் ஆகி 4 முடியுதா, அதே மாதிரி தான் திருக்குறளும். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படிங்கிறது குறித்து குறிப்பாக குறிப்பாக சொல்லிடுறாங்க, குறிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது ஒரு டைம் சொன்னால் நம்மளுக்கு விளங்காது இல்லையா, அதனால நமக்கு 2 டைம் சொல்லியிருக்காங்க. நான் வச்சுக்கோங்க, திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். பாருங்க, திருக்குறளை அச்சிடுறதுக்கெல்லாம் ஒரு ஞான ஞானியால் தான் முடியும், அதுவாக அது அதனால தான் அவர் பேரே ஞான பிரகாசர். ஓகேங்க, திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை எழுதியவர் வந்துட்டு மணக்குடவர். அப்பா அவர் மனசாட்சியே இல்லை இவ்வளோ பெரிய திருக்குறளுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கார். நான் வச்சுக்கோங்க, மனசாட்சியே இல்லாமல் மணக்குடவர் உரை எழுதியிருக்கார் முதல் முதலாக. ஓகேங்களா, முதல் முதல்ல அச்சிட்டவர் ஞான பிரகாசம், ஞானி தான் வந்து இதெல்லாம் வந்து டைப் பண்ண முடியும். நான் வச்சுக்கோங்க, திருக்குறளில் கோடி அப்படிங்கிறது 7 இடங்கள் வந்திருக்கு. சரி, நம்ம கோடிக்கு எவ்வளோ லெட்டர்னு தெரியுமையா பாருங்கள், இது வந்து 7, 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10,000,000 கோடி. பாருங்கள் எத்தனை சைபர் இது,
ஏழு சைபர் இருக்குது. அதே மாதிரி தான் ஏழு, ஓகேங்களா. ஏழு என்ற சொல் வந்து எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. அப்போ ஏழுங்கிறது அந்த சொல் வந்து எட்டு, ஏழுங்கிற சொல் எட்டு குறட்பா. இதே கோடிங்கிறது கோடிக்கு எத்தனை சைபர், அதுதான் ஏழு. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன்முதலில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோ. ஜியூபோ தான் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் முதன் முதலாக வந்து மொழிபெயர்த்திருக்கார், ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அவ்வளோதாங்க. நூற்றுக்கும் மேற்பட்ட, ஓகேங்களா. ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா ஜியூபோ வந்து எந்த வருஷம் மொழிபெயர்த்தனா 1886ல், 40 ஆண்டுகள் வந்து திருக்குறளை படித்து புரிஞ்சு இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காருங்க. ரொம்ப பெரிய விஷயம். திருக்குறள் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 147 அந்த மாதிரி வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கவிஞர் வைரமுத்து. இது மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம், அடுத்த கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் போனாங்க. சரி, கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தார், ஓகேங்களா. வைரம் பார்த்தீங்கன்னா வைரத்திலேயே மெட்டி போட்டிருக்காங்க காலில்னு வச்சுக்கோங்க. இப்போ வைரமுத்து மெட்டூர், ஓகேங்களா, தேனி மாவட்டத்தில் மெட்டூர். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் உண்டான பத்மபூஷன் விருதையே பெற்றிருக்கார். பத்மபூஷனில் பாருங்க, வைரத்துக்கு முலாம் பூசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வைரத்துக்கு முலாம் பூசுகிறாங்க, முலாம் பூசி காலில் மெட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது, ஓகேங்களா. கள்ளிக்காட்டு இதிகாசங்களுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர், நான் வந்து க்ளூ சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 2004 ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார், எதற்காக விருது பெற்றார், ஓகேங்களா. இதுதான் க்வெஸ்சன். நம்ம இப்போ பார்த்த வீடியோவில் தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஓகேங்களா. அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்கு விருது பெற்றவர் வைரமுத்து 2003 ஆம் ஆண்டு, ஓகேங்களா. ஓகே, இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் பாருங்க, ரொம்ப பெரிய ஆளுங்கிற சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை வந்து தேசிய விருது 7 முறையும், மாநில அரசின் விருதினை 6 முறையும், ஓகேங்க, ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, தேசிய விருது 7, மாநில அரசர் விருது 6. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளோட பல மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாருங்கள், நம்மளோட சவுத் இந்தியன் மொழியெல்லாம் வந்துருச்சு, தெலுங்கு, மலையாளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் மொழியில் ஹிந்தியும் பெங்காலும். இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது, ஓகேங்க. இலக்கியங்களில் அறிவியல் இது மட்டும் பார்த்துக்கலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசுமின் வளவன் ஏவா வானூர்தி. இது புறநானூறுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளவன் ஏவா வானூர்தின் இருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பற்றியெல்லாம் ஒரு நியூஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்தது அந்தரத்தார்மையனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தியை ஏற்றுமீன் என்றான். பாருங்க, எந்திர ஊர்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்திர ஊர்தினாலே சீவக சிந்தாமணி தான், ஓகேங்களா. சீவக சிந்தாமணி, நாமகள் இளம்பகம் அதில் வந்து 50ஆக தான் இருக்குது, ஓகேங்களா. சரி, இது மட்டும் முடிச்சிடலாம். தொல்காப்பியம், தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதனை ஏற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரம். பாருங்கள், 3 அதிகாரம் எல்லாமே 3 மடங்கு வரும். பாருங்கள், 3 அதிகாரம், அதே மாதிரி 27 இயல்கள், ஓகேங்களா. அதே மாதிரி சொல், எழுத்து, அப்புறம் ஒவ்வொரு இயல்லையும் பார்த்தீங்கன்னா அப்போனா பார்த்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கும். எழுத்தில் 9, சொல்லில் 9, பொருள் 9. இப்போ க்வெஸ்சன் கேட்கலாம், மொத்தம் எத்தனை இயல்னு கேட்டால் 27, ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை இயல், ஒவ்வொரு அதிகாரத்துலையும் எவ்வளோ இயல் இருக்குன்னு கேட்டால் 9, ஓகேங்களா. தமிழர்களோட அறம்புகம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை வந்து சொல்லுது. அதே மாதிரி இதில் நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூறில் அடிப்படையில் விளக்கி இருப்பது, அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்தது எதுன்னு கேட்பாங்க. ஸோ இது இதை மட்டும் கேட்பாங்க. இப்போது ஜஸ்ட்டு இப்படி கேட்கலாங்க, நம்மளுக்கு என்ன நூல்னு ஃபஸ்ட்டு தெரியணும். குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போட்டின, இது எந்த நூல்னு கேட்பாங்க. தொல்காப்பியும் தெரியணும், சரிங்களா. அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம்லேயும் நம்ம குரூப் இருக்குது, ஸ்மார்ட் பிளான் அகாடமின்னு போட்டிங்கன்னா வரும். தேங்க்யூங்க, தேங்க்யூ.